أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذرني ومن خلقت وحيدا وجعلت له مالا ممدودا وبنين الشهودا صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم إن رجلا يأتيكم من اليمن يقال له أويس لا يدع باليمن غير أم له قد كان له بياض فدع الله عنه فأذهبه عنه إلا موضع الدرهم أو الدينار من لقيه منكم فليستغفر لكم أو كما قال عليه الصلاة والسلام إلا بغلوم الله ورونك ورثاه تماك صلاة سلام خاتم الانبیاء محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நமக்கு செய்த அருட்படைகளை பற்றி குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பலவிதமான அருட்படைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத்துகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் நமக்கு தந்த வீடு, தந்த ஆரோக்கியம், வாழ்க்கை, உணவு, நீர், மனைவி, மக்கள், வியாபாரம், நிம்மதி, சமூகத்தில் அந்தஸ்து, மரியாதை, கண்ணியம், மகிழ்ச்சி என்றெல்லாம் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தான் செய்த அருட்கொடைகளை பற்றி பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதை நினைத்து பாருங்கள் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதற்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். இப்படி குர்ஆனில் அல்லாஹ் அவன் செய்த நிஅமத்துகளை பற்றி நீங்கள் என்ன நினைத்தால் என்ன முடியாத அளவுக்கு நிறைய அருட்கொடைகளை உங்கள் மீது நான் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் தான் செய்த அருட்கொடைகளை பற்றி சொல்லுகிற ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஓரிடத்தில் அல்லாஹு தஆலா இப்படியும் சொல்கிறான், மனித வாழ்க்கையில் நான் செய்த நிஅமத்துகளில் மிக முக்கியமான நிஅமத்தாக என்று அல்லாஹ் சொல்லுவது இப்படி ஒரு நியமத்து இருக்கிறது, அதை எல்லோருக்கும் கொடுப்பதில்லை, சில பேர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அது என்ன நியமத்? அப்படி ஒருவரை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சில பேர்களுக்கு அல்லாஹ் பொருளாதார வசதியை கொடுத்திருப்பான், சில பேர்களுக்கு அல்லாஹ் வியாபாரத்தை கொடுத்திருப்பான், சில பேர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருப்பான். இப்படி வாழ்க்கையில எத்தனையோ நியமத்துக்களை செய்ததாக குர்ஆன்ல பொதுவாக சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு சில நியமத்துக்களை அல்லாஹ் சொல்கிறான். அப்படி ஒரு நியமத்தை நான் வலீது என்பவனுக்கு கொடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்ன நியமத்து அது? உண்மையில் மனித வாழ்க்கையில் அது ஒரு பெரிய நியமத்து, அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய நியமத்து. குர்ஆன் சொல்லுது எல்லா நியமத்தை விட பெரிய நியமத்து அதுதான். அது என்ன நியமத்துன்னா, வாழ்க்கையில சின்ன வயதில் இருந்து படித்து சம்பாதித்து ஒரு கட்டத்துல பிள்ளைகள் பெற்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் சரி பண்ணிட்டு பிற்காலத்தை இறுதி கட்டத்தை அடைகிற பொழுது, வாழ்க்கையினுடைய கடைசி வயோதிகத்தை நெருங்குகிற பொழுது, அதுல தனிமை இல்லாத அளவுக்கு நீங்கள் பெற்ற பிள்ளைகளை உங்களுக்கு துணையாக நான் தருவது என்று அல்லாஹ்
உண்மையிலே இது மிகப்பெரிய நியமத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி வபனீன ஷுஹூதா, நம்முடன் இருக்கிற மக்கள் நமக்கு இருப்பது பெரிய பாக்கியம். குர்ஆனுடைய வார்த்தை உடன் இருக்கிற மக்கள், அல்லாஹ் அழகான வார்த்தையை சொல்கிறான். பிள்ளைகள் எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், ஆனா அவர்களோடு இருக்கிறார்களா? என்னென்ன காரணத்திற்காக வேண்டுமானாலும் அவர்கள் வெளியே சென்றிருக்கலாம், உழைக்க சென்றிருக்கலாம், அல்லது குடும்பத்தோடு வெளிநாடுகள்ல இருக்கலாம், மற்ற இடங்களில் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்வது சத்தியமான வார்த்தை. யாருக்காவது அந்த நேமத்து கிடைத்தால் நீங்கள் பாக்கியமானவர்கள். உங்களுடைய வயோதிக காலத்துல நான் பெற்ற பிள்ளைகள் என்னோடு இருந்து என் கண்காண என் பிள்ளைகளை நான் பார்த்து, பாப்பா சாப்பிட்டீங்களா, குடிச்சீங்களா, என்ன செஞ்சீங்க, அங்க போனீங்களா, இங்க வந்தீங்களா என்று துணைக்கு பேசுவதற்கு ஒரு ஆறுதல், அந்த தனிமையை போக்குவதற்கு ஒரு ஆறுதல். தனிமையும் வெறுச்சியும் ஒரு உண்மை, வயோதிகத்தை அடைகிற பொழுது தெரியும். பெற்றோர்களாக எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசி கட்டத்தை நெருங்குற பொழுது அவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள், வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். பாப்பாவுக்கு என்ன வேணும், என்ன கார் வேணும், என்ன விலையில வேணும், என்ன வீடு வேணும், என்ன இடம் வேண்டும் என்றெல்லாம் செய்து கொடுக்கிறதுக்கு பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. பொருளாதாரத்தை அள்ளி வீசுறதுக்கு பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் விட மேலாக அந்த நேரத்துல பெற்றோர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? அவர்களுடைய தனிமையையும் வெறுச்சியையும் போக்குவதற்கு பிள்ளைகள் உடன் இருப்பது, இது பெரிய பாக்கியம். எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குங்கிறது தெரியாது, ஆனால் கிடைக்காதவர்கள் பாக்கியமில்லாதவர்கள் என்று சொல்வதை விட அவரவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்காக பல்வேறு இடங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு, மற்ற இடங்களுக்கு சென்றிருக்கலாம் என்றால் கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற வார்த்தை வலீத் என்பவனை பார்த்து சொல்கிறான், உனக்கு நான் தந்த பெரிய ஞாபகத்தை என்ன தெரியுமா? உன்னுடன் இருக்கிற மக்களை தந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடன் இருக்கிற மக்களை தந்தேன், உன் வயதான காலத்தில் உன்னோடு இருக்கிற மக்களை தந்தேன். அல்லாஹ் பிள்ளைகளுக்கு எப்படி துவா கேட்க சொல்றான்? பிள்ளைகளை பார்த்து அல்லாஹ் பிள்ளைகளுக்காக துவா கேட்க சொல்வான் குர்ஆன்ல. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன். என்ன அர்த்தம்? எங்கள் ரப்பே, எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆக்கிவை என்று அர்த்தம். கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆக்கிவைன்னு என்ன அர்த்தம்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும். என் பிள்ளைங்க என் மகிழ்ச்சி தரமான வாழ்க்கையில நடக்கணும், அவங்களுடைய முன்னேற்றங்களை நான் பார்த்து வாழணும், மகிழ்ச்சி படணும், அவங்களுக்காக துவா செய்யணும், எங்களுக்கு அவங்க துவா செய்யணும். இதுல ஒரு வார்த்தை, மனசளவுல கல்வி குளிர்ச்சி ஆகணும், நிம்மதி ஆகணும் நல்லா சொல்லல, கண் குளிர்ச்சி ஆகணும். கண் குளிர்ச்சினா என்ன? கண்காண என் பிள்ளைகள் என் கண்காண இருந்து வளரணும், என் பிள்ளைகள் என்ன பார்த்து வளரணும், நாங்க அவங்கள பார்த்து நாங்க நினைச்சு என் வாழ்க்கையை அனுபவிக்கணும். இது உண்மையில் பெரிய பாக்கியம். அல்லாஹ் அப்படி கேட்க சொல்கிறான். அதனாலதான் அதற்கு அறிநடிகள் சொல்லுவாங்க மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய உலகத்துல பெரிய பாக்கியத்துல பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு ரிசுக்கு ஊபி பலதி, அவருடைய சொந்த ஊர்ல அல்லாஹ் அவருக்கு ரிசுக்கு வச்சுட்டான்னா அதை விட பெரிய பாக்கியம் ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை, அது பெரிய பாக்கியம் இல்லை. நான் பிறந்து வாழ்ந்த என்னுடைய ஊர்ல ரிசுக்கு இருக்கிறது, நான் சார்ந்திருக்கிறேன், என் குடும்பத்தோடு நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறது, என் அப்பா அம்மாவோட நான் இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளோடு நான் இருக்கிறது, இப்படி எல்லாம் வாழ்க்கை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இதை விடவும் பெரிய ஞாபகத்து ஒண்ணும் இல்லைங்கிற அல்லாஹ். சொர்க்கத்திற்கு வருகிற பொழுதே அல்லாஹ் சொல்லுவான், மன் ஸலஹா மின் ஆபாயிஹிம் அஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம், உங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொர்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல கூப்பிடும் போதே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கூப்பிடும் போதே இப்படித்தான் சொல்றான். எப்படி வாங்க சொர்க்கத்துக்கு? சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? ஜன்னாத்தி அத்னி யத்குலூனஹா வமன் ஸலஹா மின் ஆபாயிஹிம் அஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம், உங்கள் மனைவிமார்கள் நீங்கள், உங்க பெற்றோர்கள், உங்க பிள்ளைகள், இப்படி சகலமும் சேர்ந்து நீங்க சொர்க்கத்துக்குள்ள நுழையுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே உலகத்தில் அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா உண்மையிலே பெரிய பாக்கியம். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஒரு மகா மட்டமானவனுக்கு உலகத்தில் கொடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான். அவனை பார்த்து அல்லாஹ் சொல்வான், வடீத் என்ற மகையரான ஒருத்தனை பார்த்து அல்லாஹ் சொல்றான். சூரத்து முத்தஸ்ஸிர்னு ஒரு சூரா, முத்தஸ்ஸிர் சூராவில் அல்லாஹ் சொல்றான், அவன் எப்பவுமே ரொம்ப அல்லாஹ் எதிர்த்து பெருமை அடித்தவன் அந்த வலிதுங்கிறவன். அவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நான் வந்து எப்பவுமே என்ன மாதிரி யாருக்கும் கிடையாது, நான் தனியால் என்றெல்லாம் அடிக்கடி அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். வஹீதா, ஏன்னா எனக்கு இன்னைக்கு பொருளாதாரம் இருக்குது, வளம் இருக்குது. அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த வலிதுங்கிறவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அளவுக்கு அடங்காத அளவுக்கு சொத்தை உனக்கு கொடுத்தேன், பிள்ளை செல்வங்களை உன்னோடு இருக்கிற பாக்கியத்தை கொடுத்தேன். பத்து பிள்ளைங்க அவனுக்கு, பத்துமே ஆம்பளை பிள்ளைங்க,
வழியிலுங்கிறவனுக்கு 10 ஆண் குழந்தை. ஆம்பளை பிள்ளைங்கிறது முக்கியமல்ல, எத்தனையோ பேருக்கு ஆண் குழந்தைகள் உண்டு. அரபுலகத்திலேயே நிறைய பேர்களுக்கு ஆண் குழந்தைகள் உண்டு, நிறைய 10க்கு மேற்பட்ட பிள்ளைகளும் எல்லாரும் பெறுவார்கள். இதுவெல்லாம் ஆச்சரியம் அல்ல, பிள்ளைகள் இருக்குதுங்கிறது ஆச்சரியம் அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது, அட பிள்ளைகள் ஒன்னோடையே இருக்க வச்சன வாழ்நாள் முழுக்க. வெளியே போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல, பிள்ளைங்க வெளியே போகணுங்கிற அவசியம் இல்ல, வெளியே அனுப்புற அவசியம் இல்ல. பெரிய சொத்துக்காரன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொத்து இருக்குது சம்பாதிக்க போக வேண்டிய அவசியம் இல்ல. அவன் எந்த சபைக்கு போனாலும் அவன் போவான், அவனோட அந்த 10 பிள்ளைகளும் அவனுடைய மக்களும் சேர்ந்து போவாங்க. இது எப்படி இருக்கும் யோசிங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாங்க, விருந்துக்கு போறாங்க, வீட்டுக்கு போறாங்க, வராங்க, எல்லாத்தையும் அப்புறம் தன்னுடைய 10 மகன்களோடு போவாங்க. இந்த வழியிலுங்கிற வழியில் முகையரா மக்காவுடைய பெரிய தலைவர் என்றால் அபூஜகில் அபூலஹபோடு நிகரான ஆள் வழி திரும்ப முகையரா. அல்ல 10 ஆண் குழந்தை ஆம்பளை பிள்ளைங்களை கொடுத்தான், அது பெரிய பெரிதல்ல. ஆண் குழந்தைகளை வெளிநாட்டுக்கு போய் மற்ற இடங்களுக்கு போய் சம்பாதிக்காத அளவுக்கு சொத்து செல்வங்கள் மக்காவில் இருந்து தாயிப்பு வரைக்கும் அவனோட சொத்து செல்வம் அதிகமா இருக்கும். மக்காவில இருந்து நீங்க தாயத்துக்கு போற பாதையில பாத்தீங்கன்னா வலிதனுடைய சொத்து, அவனுடைய தோட்டங்கள், அவனுடைய வீடுகள் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கு, அன்றைக்கு 10 லட்சத்திற்கு மதிப்பிலான பெரிய சொத்துக்காரன் என்று அரபுலகத்தில் எழுதுறாங்க. பெரிய சொத்துக்காரன் வலிதனுடைய அல்ல, சொத்து செல்வத்தை கொடுத்தான் மட்டுமல்ல, பிள்ளைகள் சம்பாதிக்கவே தேவையில்லை. சொந்த ஊர்ல சும்மா உட்கார்ந்துருப்பாங்க, எங்கேயும் சம்பாதிக்க போக மாட்டாங்க. பாப்பா கூட எல்லா இடத்துக்கும் போறது வர்றது. இப்படி ஒரு சமூகத்திற்கு அவன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அல்லாஹ் சொல்றான், சுகூதா அல்லாஹ்வுக்கு நீ நன்றியோடு நடக்க வேண்டாமா, கடைசி காலத்துல உன்னோடு இருக்கிற பிள்ளைகளை நான் கொடுத்திருக்கேன். உண்மையில் நீங்கள் வயதான பெற்றோர்கள்ட்ட கேட்டு பாருங்க, உங்களுடைய மனதில் உள்ள உண்மையான ஆசை என்ன. நம்முடைய பலகீனம் அதை உட்கார்ந்து நிறைவேற்ற முடியலங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. ஆனா குறைஞ்சபட்சம் வந்த நேரங்களிலாவது பாப்பா அம்மாவோடு, வந்த நேரங்களிலாவது உட்கார்ந்து அவங்களோடு நேரம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சரி, காலேஜில் படிக்கிறீங்க, வெளிநாட்டில் சம்பாதிக்க, வெளியூர்ல சம்பாதிக்கிறீங்க, அப்பா அம்மா போய் சந்திக்க போற நேரத்துல கூட அப்பா அம்மா கூட உட்கார்ந்து பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க. கபூர்லயே பெரிய வேதனை என்ன தெரியுமா, கபூருடைய வேதனையிலேயே பெரிய வேதனை என்ன தெரியுமா, கபூர்ல தனிமை. கபூருடைய வேதனையிலேயே ஆக ரொம்ப வெறுச்சியும் தனிமையும் தான் மிக கஷ்டமானவை. அந்த தனிமையை போக்குறதுக்கு வழி என்னங்கிறத அவங்க தேடுவாங்க. ஆனா அந்த கபருடைய அந்த வேதனையை துன்யால அவங்களுக்கு கொடுத்தா, அந்த கபருடைய தனிமைங்கிற ஒரு கட்டத்துல கபூர்ல போய் தனியா இருக்க போறாங்க. நம்ம கபூர்வாசிகளுக்கு துவா செய்யும் போதே செல்லாலேஸ்வரி இப்படித்தான் கேட்க சொன்னாங்க, அல்லாஹும்மா கபூர்வாசிகளுக்கு முதல்ல இதை கேளுங்க, அல்லாஹும்மா ஆனிஸ் பக்ஷதஹு ஃபீ கப்ரி, அவர்களுடைய தனிமையினுடைய கஷ்டத்தை போக்கணும். தனிமைங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொல்லுவார்கள், கபராளிகள் அடக்கிட்டு கொஞ்ச நேரம் நில்லுங்கள் சொந்தக்காரர்கள், அவர்களுடைய தனிமையை கொஞ்ச நேரம் உங்களால் போக்க முடியுமானால் அது உண்மையில் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி இதுதான். எனவே வயதானவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த கடைசி காலகட்டத்தில் பிள்ளைகள் உடன் இருக்கிற பாக்கியம் இருக்குது பாருங்க, உண்மையில் பெரிய பாக்கியம். அல்லாஹ் அதுக்கு ஒரு பெரிய நன்மையை தருவான். உண்மையிலே உங்களுக்கான அப்படிக்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்க முடியும்னா தயவு செய்து எவ்வளவு விலை கொடுத்தாலும் நீங்கள் அவர்களுடைய தனிமையை போக்குங்க. அப்படி ஒரு கட்டம் இருக்குமானால் நிச்சயமா மூணு நாள் சகோதரர்கள் இருக்கிறாங்க, யாராவது ஒரு சகோதரர் கூட இருக்கிறாங்க, அது வேற பிரச்சனை. யாரும் இல்லாத அளவுக்கு அவர்கள் தனிமையாக இருக்கிறார்கள், ஒரு வாழ்க்கைக்கு உட்படுத்திட்டீங்கன்னு சொல்லி சொன்னார். உண்மையில் ஹதீஸ் ஷரீஃபில நான் ஒருவரை உதாரணமாக சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் கியாமத்து வரைக்கும் வரக்கூடியவர்களில் மிகச்சிறந்த மனிதர் யார் தெரியுமா, யமன் தேசத்தில் உவைஸ் என்று ஒருவர் வாழ்கிறார். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் காலத்துல வாழ்றாங்க, ஆனா என்ன வரம் சந்திக்க முடியல. என்ன சந்திச்சுட்டாருன்னா சஹாபி ஆயிடுவாரு, சஹாபி ஆயிடுவாரு, ஆனாலும் அவரால் வர முடியல, வரமாட்டார், யமன் தேசத்தில் இருக்கிறார். ரசூலுல்லா ஹயாத்தா இருக்கும் போது ஒருத்தர் யமன் தேசத்துல இருந்தா என்ன, அமெரிக்கால இருந்தா என்ன, ஐரோப்பால இருந்தா என்ன, வந்து ரசூலுல்லா வந்து பார்த்து சஹாபிங்கிற ஒரு அந்தஸ்தை வாங்கிட்டாருன்னா ரலியல்லாஹு அன்ஹு அணுகுவாயிடுவாரு. சஹாபியை விட உலகத்துல பெரிய ஆள் யாரு, அவ்வளவு பெரிய பாக்கியம் செல்லாலே செஞ்சாங்க, அவரால் வர முடியல. அவர் வர நினைக்கிறார், இருந்தாலும் வயதான அவருடைய தாய், நோய்வாய்ப்பட்டு இருக்கிற தாய், அந்த தாய்க்கு சேவையில் இருக்கிறார், உடன் இருக்கிறார். அந்த தாயை தனியா விட்டுட்டு வரணும்,
தாயிட்ட கேட்டானா ரசூலுல்லாஹ்வை சந்திச்சுட்டு வரட்டுமான்னு. அம்மா சொன்னாங்க என்ன இப்படி தனிமையில விட்டுட்டு போகாதுன்னு சொன்னாங்க. அதுக்காண்டி அவர் அங்கே உட்கார்ந்துட்டாரு, அங்கே உட்கார்ந்துட்டாரு. அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு செல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தயவு செய்து என் ஹயாத்துக்கு பின்னால உங்கள யாராவது அவர் மன்லகையவும் மின்க்கும் பல்லிஸ்தகுஃபிர் லக்கும், யாராவது நீங்க அவரை சந்திச்சிட்டீங்கன்னா உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு நாங்க சொல்லலாம். உம்மத்துல எல்லோருக்கும் நான் சொல்றேன், யாருங்க சஹாபி இல்ல அவர், நபி காலத்துல வாழல, ஆனாலும் தன் தாயை தந்தைய தனிமையில விட்டு கூடாது என்பதற்காக என் தாயினுடைய தனிமைக்காக நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அப்படின்னு முடிவெடுத்தாரு. எனக்கு சஹாபியாக ஆசை, அதை விட ஆசை என் தாயை நான் தனியா விட்டுட்டு வர முடியாது. எனக்கு நானும் ரெடியெல்லாம் அணுகுங்கிற பட்டத்தை வாங்கின ஆசை, ஆனா அதை விட மேல என் தாயை தனிமையில விட்டுட்டு வர முடியாதுன்னு எவனில உட்கார்ந்தார். அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் என்ன செல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான்னா அவர் கேட்ட எந்த துவாவையும் இதுவரைக்கும் அல்லாஹ் கபூலாக்காம இருந்ததில்லை. அதனால அவர் வாய் திறந்துட்டாலே துவா கபூல். நான் செல்லா அலைஹிஸ்ஸலாம் யாராவது வாழ்நாள் எப்பவாவது அவரை சந்திச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கா துவா செய்ய சொல்லிருங்க, உங்களுக்கா பாவமனு கேட்க சொல்லு. சாபாக்கள் கேட்டாங்க சூழல் அவர் எப்படி நாங்க அடையாளம் தெரிஞ்சுக்கிறது, சொன்னாங்க அவர் ஊர் கருண், யமன் தேசத்துல கருண், அவர் குடும்ப பெயர் முராத், அவருடைய உடல் அமைப்பு இப்படி இருக்கும், அவருடைய உடல் முழுக்க குஷ்ட நோய், ஃபுல்ல வெண்மையா இருந்துச்சு, வெள்ளையா இருந்த பிறவி குஷ்டமான அந்த நோய அல்லாஹ் அவர் துவா கேட்டாருங்கிறதுனால அல்லாஹ் சிஃபாவாக்கிட்டான். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு நாணயத்தினுடைய அளவுக்கு வயிற்றுக்கு கீழே வயிற்றுக்கு மேல தொப்புளுக்கு மேல அவருக்கு நாணயத்தினுடைய அளவுக்கு வெண்மை அந்த இடம் மட்டும் அப்படி பாக்கியா இருக்கு, மத்த எல்லாமே அல்லாஹ் சிஃபாவாக்கிட்டான். ஏன்னா அவர் அல்லாட்டு துவா கேட்கும் போது இப்படிதான் கேட்டார், யா அல்லாஹ் எனக்கு இந்த நோயில இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துரு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாரு, காலமெல்லாம் இந்த நோயிலிருந்து எனக்கு சிபா தந்துட்டேங்கிறத நினைச்சு பாக்குறதுக்கு ஒரு அடையாளத்தையும் வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை பார்க்கும் போதெல்லாம் நான் அல்லாட்ட என்ன செய்வேன், ரப்பே உங்ககிட்ட நான் நன்றியோடு அதை பார்த்து பார்த்து துவா செய்வேன். ஏன்னா நிறைய பேருக்கு அப்படித்தான் வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய நோயை கொடுக்கிறான், நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கிறான், ஆனா அதுல இருந்து சிபா வாக்குன உடனே அவர் அப்படி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தங்கிறதையும் மறந்தற. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், வைதா மஸ்ஸல் இன்ஸான துர்ரு தஹானா லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, நோய் வந்துட்டா படுத்துட்டு துவா செய்யறாங்க, உட்கார்ந்து துவா செய்யறாங்க, நடக்கும்போது துவா செய்யறாங்க, அதுக்கு செய்யறாங்க. அதான் இல்லைங்க குழம்பாக்க சமூக அனுபவம் மர்ற காலம் எதுவும் நோய் போயிடுச்சு பழைய வாழ்க்கை வந்துருச்சுன்னா அதை மறந்துறாங்க அந்த வாழ்க்கையை. இவர் என்ன கேட்கிறார், அல்லாட்டே அல்லாஹ் எனக்கு உடல் பூர சிபா வாங்கணும், ஆனால் நீ சிபா வாக்கிட்டேங்கிறதுக்கு அடையாளத்துக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணு விட்டுருந்தான். செல்லாலே செஞ்சாங்க அவருக்கு ஒரு அடையாளம் இருக்குது, வயிற்று தொப்புளுக்கு பக்கத்துல அந்த சின்ன ஒரு திருகத்தினுடைய அளவுக்கு அந்த வெண்மை இன்னும் இருக்கும், மத்த எல்லா இடத்துல சிபாவாக்கு. அவர் வருவார் அந்த உமர் அலி அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, குறிப்பாக உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க. நாங்க உமர் செல்லா அலிசன் சொன்ன வார்த்தை நபி செல்லா அலிசன் சொல்றாங்கன்னா இதுல என்ன அர்த்தம்னா, யார் குறிப்பாக சந்திப்பாங்க, யார் காலத்துல ஆட்சியில சந்திப்பாங்கிறதே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. உமர் அலி அல்லாஹ் கூப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை, உமர் பல்யத்துரு விளக்கு அந்த எதோ உங்களுக்காக குறிப்பாக துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உமர் அலி அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாதான போதுங்க, செல்லா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பின்னால் அவர் தேடுறாரு, எங்க தேடுறாரு, எவனுக்கு போய் தேட முடியும், ஹஜ்ஜுக்கு வருவாங்க இல்லையா, ஹஜ்ஜுக்கு உலகத்தில் எல்லா இடத்துல இருந்து வருவாங்க இல்லையா, உலகத்திலேயே அதிகமான ஹாஜிகள் யமன் வாசிகள் தான், உலகத்திலேயே அதிகமா ஹஜ்ஜுக்கு வரவங்க, அன்னைக்கு மட்டுமல்ல இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா யமன் வாசிகள் தான் அதிகமா இருப்பாங்க ஹாஜிகள். என்ன அல்லாஹ் அந்த மக்களுக்கு அவ்வளவு பெரிய பறக்க செஞ்சுட்டான், யமன் ருக்குன யமானின்னு சொல்லிட்டு யமனுடைய ஒரு பகுதியே வந்து காபத்துல்லாவுடைய ஓர மூலையில என்ன செய்யப்பட்டிருக்கும், ருக்குன யமானி பகுதி பறிக்கப்பட்டிருக்கும். என்ன காரணம், யமன் வாசிகள் என்ன, மக்காவினுடைய முதல் குடிமக்கள் யமன் வாசிகள், மதீனாவினுடைய முதல் குடிமக்களும் யமன் வாசிகள், மக்காவுக்கு முதல்ல வந்து குடியேறினது யமன்ல இருந்துதான் வந்து குடியேறினாங்க, மதீனாவுக்கு முதல்ல குடியேறினது ஒரு 400 குடும்பம் யமன் வாசிகள் தான். அதனால யமன் வாசிகள் பெரிய பாக்கியமானவர்கள். யமன் பத்தி ஹதீஸ் ஷரீஃப்ல நிறைய வருது. எனவே இந்த உவைசுல் கர்ணி இவர் யமன் செல்லா அலிசன் அடையாளங்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜிக்கு வந்து உமர் அலியுல்லாஹ் வந்து கேட்பாங்க, அஃபீக்கும் உவைஸ், உங்களுடைய யாராவது உவைஸ் ஒருத்தர் இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஒவ்வொரு வருஷம் கேட்டுட்டு இருப்பாங்க, இல்ல ஒரு வருஷம் வந்து கேட்டாங்க, ஆமா ஒருத்தர் இருக்கிறார் உவைஸ்ன்னு வந்திருக்கிறார், எங்க இருக்கிறார், யமன் வாசிகள் ஹஜ்ஜிகள் கூற யமன் வாசிகள் எங்க டெண்ட் அடிச்சிருப்பாங்களோ அங்க போனாங்க, இங்க யார் வயசு, இங்க யாரும் இல்ல, எங்களுடைய வாகனங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு எங்களை சாதாரணமான ஆள் அவர் தான் விட்டுருக்கோம், அவர் பேர் தான் வயசு. உமர் அலி அல்லாஹ் நேரடியா அவர் தேடி போயிட்டாங்க, தேடி போய் உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க, அந்த வயசு
என்ன விஷயம் முதல்ல நீங்க யாரும் சொல்லுங்க. ஒரு ஜனாதிபதி போய் கேட்கிறாங்க, நீங்க முதல்ல நீங்க யாரும் சொல்லுங்க. இல்ல நீங்க துவா செய்யணும் எனக்கு. நீங்க யாரும் முதல்ல சொல்லுங்க. இல்ல நான் ஜனாதிபதி தான் உமர் வீர், நீங்க பெரிய சஹாபியாச்சு, நீங்க தான் எங்களுக்கு துவா செய்யணும். இல்ல செல்லா அலைசன் சொல்லி இருக்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு அமானுதத்தை நான் ஒப்படைச்சேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அப்படின்னு. செல்லா அலைசன் சொல்லி இருக்கிறாங்க, ஹயாத்துல நான் பார்த்துட்டா என்ன பார்க்க முடியாது, வயசு பார்க்க மாட்டார். என்ன, அவர் பெற்றோருடைய தனிமைக்காக உட்கார்ந்து இருக்கிறார், அந்த தனிமையை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறார். எனவே என்னுடைய சலாம் அவருக்கு சொல்லிருங்க. எத்தனையோ பேர் ரசூலுல்லாஹிக்கு சலாம் சொல்லி விடுறாங்க, ஆனா செல்லா அலைசன் சலாம் சொல்லி விட்டது அதற்கு போய் சொல்லியிருந்தார். வஃபாத்துக்கு பின்னால எத்தனையோ பேர் செல்லா அலைசனுக்கு போய் சலாம் சொல்லுவாங்க, ஆனா செல்லா அலைசன் உவைசுக்கு சலாம் சொல்லி விட்டது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. செல்லா அலை உமர் அலியுல்லா அதை சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க எனக்கா துவா செய்யணும், இந்த உம்மத்துக்கும் துவா செய்யணும். செல்லா அலைசன் உம்மத்தினுடைய பாவம் மன்னிப்பிற்காக துவா செய்யணும் கேட்டுக்கொண்டாங்க. கடையில துவா செஞ்சுட்டு நான் போகிறப்ப உமர் அலி இல்லா சொன்னாங்க, நீங்க கூஃபாவுக்கு தானே போறீங்க, நான் அங்க உள்ள ஆளுநர்கிட்ட உங்களை பத்தி சொல்லட்டுமா நாங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல வேண்டாம் அதெல்லாம் நீங்க ஒண்ணு சொல்லவானு சொன்னாங்க. அதுக்குள்ள உமர் அலி இல்லா ஆளுநர்கிட்ட சொல்லி ஓய்ஸ் பெரிய ஆளு அப்படின்னு ரசூலுல்லாவுடைய செய்திகள் எல்லாம் செய்தி அனுப்பும் போது அவர் கூஃபாவுக்கே போகல, வேற எங்க போனார், எங்க போனார், எங்க வாழ்ந்தார், எங்க அடங்கப்பட்டார் எதுவுமே தெரியாது. மக்களோடு மக்களாக கலந்து போய்விட்டார். தன்னை யாரும் காட்டாத அளவுக்கு அடையாளம் தெரியாமல் எங்கு வாழ்ந்து கடைசி காலத்துல மறைஞ்சால் அவர் கபர் எங்க இருக்குங்கிறதுக்கு தெரியாது. என்ன காரணம், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், ஒரு சஹாபிகளுக்காக இந்த உம்மத்திற்காக துவா செய்யற அளவுக்கு, பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு பெரிய அந்தஸ்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்கன்னா என்ன காரணம், ஒரே ஒரு காரணம் தான், தன்னுடைய வயதான பெற்றோர்களுடைய கடைசி காலத்துல துணையாக இருந்தாங்க அவ்வளவுதான். சஹாபிங்கிற அந்தஸ்து கூட வேண்டாம், வயதான காலத்துல பெற்றோர்களை விடவில்லை. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய உம்மா இறந்தவுடன் அவங்க கடுமையா அழுதாங்களா, பெரிய சஹாபி பெரிய தாபி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. சொன்னாங்களா, ஏன் நீங்க இவ்வளவு பெரிய ஹதீஸ் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, இப்படி அழுதுறீங்களா அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்களா, எனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெண்டு வாசல் இருந்துச்சு, ஒரு வாசல் அடப்பட்டு போச்சு அப்படின்னா. சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெண்டு வாசல் இருந்துச்சு, ஒன்னு தாய் இன்னொன்னு தந்தை, ரெண்டுல ஒரு வாசல் எனக்கு அடப்பட்டு போச்சு. நியமிக்க முஃமினீன்களே, வரலாற்று நெடுகிலும் இதை நாம் மிகுந்த கவனத்தோடு பார்க்க வேண்டிய விஷயம். வரலாற்று பல இடங்களில் அல்லாஹு தஆலா இதை உணர்த்துவான். எனவே ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிற மிகப்பெரிய நியமத்து வயதான காலகட்டத்தில் உடன் இருக்கிற மக்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வளர்க்கப்படணும், பிள்ளைகள் அப்படிப்பட்ட பெற்றோர்களோடு நெருங்கி தங்களுடைய வாழ்நாளுடைய கடைசியில முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இரவு முழுவதும் நின்று தொழுகுவதை விட, பெரிய முஹத்திஸ் அவங்க ஹதீஸ் படிச்சுக்கலாம், இரவு முழுவதும் நின்று தொழுகிறத விட என் தாய் ஒரு நாள் கால் வலிக்கிறது என்று சொன்ன பொழுது இரவில் நான் சிறிது நேரம் அவர்களுக்கு அவர்களுடைய காலை அமைக்கு விட்டேன், அந்த நன்மை எனக்கு அல்லாட்ட ரொம்ப பெருசுன்னு, அந்த நன்மை அல்லாட்ட மிகப்பெரிய. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான பகுதியாக நீங்கள் பார்க்கலாம். மூன்றாண்டு காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, பொருளாதார தடை ஏற்படுத்தினாங்க, உறவுகளோடு தடை ஏற்படுத்தினாங்க, நிக்காக செய்ய மாட்டாங்க, எதுவும் இல்லாம ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து யாரும் எந்த வியாபார தொடர்பும் இல்லை, எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்று காடுகளில் 3 வருஷம் வாழ்ந்தார்கள் வரலாற்றுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பார்க்கலாம். அப்படி வாழ்ந்த பொழுது கூட தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபையும் கூட கொண்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் கூட கொண்டு போறாங்க, அபூ தாலிப் முஸ்லீம் இல்லையே, அபுதாலிப் சமுதாயத்தோட முஸ்லீம்கள் மட்டும்தான் ஒதுக்கி வச்சாங்க. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதான அபுதாலிப் தன்னுடைய வாப்பா, வாப்பாவுடைய அந்தஸ்தில் தன்னை வளர்த்திருக்கிறாங்க, தன்னுடைய சிறிய தந்தையினுடைய கடைசி காலகட்டத்தில் தான் சமூகத்தை விட்டு ஓரம் கட்டப்பட்டாலும் இவர்களை தனிமையில் விட்டுட்டு போக முடியாது, தன்னுடைய சிறிய தந்தையை வாப்பாவை தனிமையில் விட்டுட்டு போக முடியாது என்பதற்காக 3 வருஷம் அவர்கள் வாழுகிற காட்டு பகுதியில மலைப்பகுதியில தன்னுடைய சிறிய தந்தையை அங்க கொண்டு வந்து 3 வருஷம் வாழ வச்சாங்க, அந்த ஒரு அங்க உட்கார்ந்து பணிவிட செஞ்சாங்க. அப்ப வயதான காலத்துல பெற்றோர்களை வாப்பாவை இப்படி தனிமையில விட்டுற கூடாதுங்கிறதுக்கு செல்லாலை செல்லத்துக்கு சொந்த வாப்பா இறந்து போயிட்டாங்க. ஆனா சிறிய தந்தை ஒரு வாப்பாவுடைய அந்தஸ்துல தன்னை 8 வயசுல இருந்து வளர்த்த அபூ தாலிபுடைய கடைசி 3 வருஷ காலகட்டம் முழுசா ரசூலுல்லாஹ் கூட இருந்தாங்க, கடைசி நேரம் வரைக்கும் தன்னுடைய வாப்பாவோட இருந்தாங்க அபூ தாலிபோடு செல்லாலை செல்லம். என்ன காரணம், இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுவதற்காக. வயதான காலத்தில் பெற்றோர்கள் இப்படி தனிமையினுடைய வெளிச்சியில தனிமையினுடைய கஷ்டத்தில் அவர்கள் விடப்படக்கூடாது என்பதற்காக எந்த சூழ்நிலைகளை எண்ணிமிக்க முயன்களை. எனவே காரணங்களை ஏற்படுத்துவது ஒரு உண்மை நிச்சயமா, பொருளாதாரம் அது இது எத்தனையோ தேவைகளை நீங்கள் சொன்னாலும் ஹதீஸ் ஷரீஃபில வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமானால்
என்ன விலை கொடுத்தாவது நீங்கள் அதை செய்கிற பொழுது அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என் சஹாபிகளில் கடைசி காலத்துல ரொம்ப தனிமையாக மாட்டிக்கொள்வது அபூதருள் ஜிஃபாரின் நான் செல்லாளர். எங்களுடைய சஹாபாக்களை பார்த்து செல்லாளுங்கிறாங்க, என் சஹாபிகள்ல கடைசியா வயசான காலத்துல ரொம்ப தனியா மாட்டிக்கிறது அபூதருள் ஜிஃபாரி மாட்டிக்கிடுவாங்க, பிள்ளைங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. அபூதருள் ஜிஃபாரி அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க. அபூதருள் ஜிஃபாரி சாதாரண சஹாபி இல்ல. அபூதருள் ஜிஃபாரி வழியெல்லாம் நீங்க ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா செல்லாளுசன் சொல்லுவாங்க, ஈசா அலி இஸ்லாம் மாதிரி அபூதருள் ஜிஃபாரி நடந்து போகும்போது சொல்லுவாங்க, ஈசா அலி இஸ்லாத்தினுடைய எல்லா குணமும் அபூதருள் ஜிஃபாரிட்ட இருக்கும்பா அவங்களை பார்க்கும் போதெல்லாம். ஏன்னா ஈசா அலி இஸ்லாம் வந்து உலகத்துக்கு மேல ஒரு பற்று இல்லாதவங்க, ஒரு துறவரை மேற்கொண்டவங்க. ஈசா அலி இஸ்லாம் எந்த ஆசை இருக்காங்க, உலகத்தினுடைய பெரிய ஈடுபாடு இருக்காது, அப்படியே இருக்கிறார் அபூதருள் ஜிஃபாரி பாங்க செல்லாளுசன். அபூதருள் ஜிஃபாரி என்னுடைய சஹாபிகள் அபூதருள் ஜிஃபாரி ஈசா அலி இஸ்லாம் மாதிரி. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அபூதருள் ஜிஃபாரி அந்த பக்கமாக கடந்து போனப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க செல்லாளுசன்கிட்ட, இந்த போராளி இவர் யார் தெரியுமான்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, இவர்தான் அபூதருள் ஜிஃபாரி. ஹாதா அபூதருள் ஜிஃபாரி. யார் யாருக்கு சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இவர்தான் அபூதருள் ஜிஃபாரி. செல்லாளுசன் சொன்னாங்க, என்னங்க நாங்களா உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், நாங்கள உங்களுக்கு இவர் என் சஹாபி அபூதருள் ஜிஃபாரி அறிமுகப்படுத்தணும், நீங்க எனக்கு அறிமுகப்படுத்துறீங்க அபூதருள் ஜிஃபாரின்னு. இது நேர் மாற்றமா இருக்குல்ல, உல்டாவா இருக்குன்னு செல்லாளுசன்லாம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர் பூமியில எவ்வளவு பிரபல்யமோ ஃபேமஸோ அதை விட மேல வானத்தில் உள்ள மலக்குமார்கள் தான். பூமியில உள்ள ஆள்கிட்ட இவர் எவ்வளவு பிரபலமான ஆளோ அதை விட வாகனத்தில் உள்ள மலக்குமார்கள் நீங்க அபூதர்னு சொல்லி பாருங்க, எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்மளை பத்தி எத்தனை மலக்குமார்களுக்கு பேர் தெரியுங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம அப்படி எந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோங்கிறது நமக்கு மட்டுமே வெளிச்சமானது. சஹாபிகள் வாழ்ந்த வாழ்க்கை வானத்தில் உள்ள ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் அறிமுகமாயிருந்தாங்க. அபூதருள் ஜிஃபாரினா வானத்தில் உள்ள எந்த மலக்குக்கும் தெரியாம இருக்காது, ரொம்ப பிரபலியமான ஆளுங்க அப்படின்னு நாங்க செல்லாலே செல்லத்தில். ஒரு தடவை சஹாபிகளோடு உட்கார்ந்து இருக்கும்போது செல்லாலே சொன்னாங்க, என்னுடைய சஹாபிகள்ல கடைசி காலகட்டத்தில் பிள்ளைகள்லாம் இல்லாம தனியாக வயதான காலத்துல தனியா மாட்டிக்கிடுவார் அபூதர். கடைசி தனியான ஒரு இடத்துல மௌத்தாகுவார், தனியாகவே தியாமத்தில் எழுப்பப்படுவார். நாங்க செல்லாலே தியாமத்துல எல்லாருமே ஒன்னா எழுப்பப்பட்டா அபூதர் மட்டும் தனியா ஒரு இடத்துல இருந்து எழுப்பப்படுவார். பின்னால வரலாறு நீண்டது, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு நடந்த பல்வேறு விஷயங்கள். ஒரு கட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அரசுகளோடு சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வந்துச்சு அபூதருள் ஜிஃபாரிகள் அவங்களோடு. எனவே நிறைய சஹாபிகளும் மற்றவர்களும் நிறைய பேர்கள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் அபூதருள் ஜிஃபாரி இந்த மாதிரி இந்த ஒண்ணும் இல்ல ஜக்காத் மட்டும் கொடுக்கறவங்களை பார்த்தாலே கடுமையா கோவப்படுவாங்களாம். சதக்காயம் கொடுக்க மாட்டீங்க, ஜக்காத்தோட முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுற ஆளு. வேற ஒண்ணும் இல்ல, இது ரொம்ப அதிகமாகி கொஞ்சம் பிரச்சனையான உடனே அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை நாடு கடத்திட்டாங்க. ரபதாங்கிற ஒரு நாட்டை விட்டு ஒரு தனியா ஒரு இடத்துக்கு அவங்க தனியா கொண்டு வந்து வாழ வச்சாங்க. அங்கதான் இருந்தாங்க மக்கள்ல ஒரு அபூதர். அபூதர்னாலே ஜர்ருடைய வாப்பான அர்த்தம். ஜர்ரு அவருடைய ஒரு மகன் ஜர், அவரு மௌத்தா போயிட்டார் ஒரு போர்க்களத்துல. இன்னொரு மகன் வந்து அவர் எகிப்துல வாழ்ந்தார், அவரும் வாப்பாவை சந்திக்க முடியல. எனவே இப்படி தனிமையில கடைசி காலகட்டத்துல மனைவி அவருடன் இருந்த வேலை செய்கிற ஒரு பணியாளர், ரெண்டு பேரும் இருக்கிற தனியான ஒரு காட்டுக்குள்ள அவங்க மௌத்தாகிற நேரத்துல அபூதருள் ஜிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாருமே இல்ல தனி காட்டுல சக்கராத்துல இருக்கிற பொழுது சொன்னாங்க, தனியாக இருக்கிறோன்னு கவலைப்படாதீங்க, ஒருவேளை நான் மௌத்தா போயிட்டேன்னு சொல்லி சொன்னா நிச்சயமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை எங்கிட்ட சொன்னாங்க ஒரு சபையில வச்சு, ல யமூத்துன்ன ரஜுலும் மின்கும் பிஃபுலாத்தின் மினல் அரல், இந்த சபையில இருக்கிற ஒருவர் ஒரு தனியாக ஒரு பூமியில அவர் மௌத்தாகுவார், தனியா மௌத்தாகுவார், அவரை கஃபன் செய்யறதுக்கு தொலை வைக்கிறதுக்கு குளிப்பாட்டுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க மற்றவர்கள், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அனுப்புவான் அப்படின்னு செல்லா அலிஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அப்படி ஒரு கூட்டத்தை அனுப்புவான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த கூட்டத்துல இருந்தவர்கள்ல உங்கள ஒருத்தர் மௌத்தாகுவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அதுல யாரும் எல்லாருமே மௌத்தா போயிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் ஹயாத்தா இருக்கிறேன், அதனால அந்த ஒரு ஆள் நாங்கிறது எனக்கு தெரியும், எனவே நிச்சயமா நான் மௌத்தா போனா கண்டிப்பாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் என்னுடைய ஜனாசாவுக்கு அனுப்புவான் என்று அபூதருள் ஜிஃபார் ரலியல்லாஹு சொல்லிட்டு மௌத்தாகிறாங்க. மௌத்தான பொழுது அவர்களுடைய ஜனாசாவை கொண்டு வந்து நடு ரோட்ல வச்சுட்டு மனைவியும் அவருடைய பணியாளரும் பார்க்கிறார்கள், தூரத்திலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது. வந்தவர்கள் பக்கத்தில் வந்து யார் என்று கேட்கிறார்கள் விவரத்தை.
சொன்னார்கள் இந்த மாதிரி ஜனாசத்து அபூதர், அபூதருடைய ஜனாசா, அபூதரின் ஜனாசாவா என்று சொல்லி தங்களுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்குகிறார்கள். சொன்னார்கள், நான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, இவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹுவே எங்களுக்கு இந்த பக்கம் அவர் வேலையா அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து ஜனாசாவுக்கு பக்கத்தில் வந்தவுடன் ஒரே ஒரு வசியத்து பண்ணிருக்கிறாங்க, தயவு செய்து இதுல அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் யாரும் அவர்களை தொலைவைக்கவோ கவன் செய்யவோ வேண்டாம் என்று சொன்னவுடன் வந்தவர்கள் அத்துணை பேர்களும் ஏதாவது ஒரு வகையில் அரசோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஏன்னா அரசு மேல அவ்வளவு வெறுப்புல இருந்தாங்க, நிறைய அரசுல அரசனுடைய விஷயங்கள்ல நிறைய பேர் பின்னால வந்தவங்க, பல பேர் லஞ்சம் அப்படி இப்படி என்றெல்லாம் ஹலால் ஹராம் பல்வேறு விஷயங்கள் ஆளுநர்கள்டும் சஹாபிகள் அல்ல பின்னால வந்த பல பேர்கள்ட்ட அந்த மாதிரி நடந்து போச்சுங்கிறதுனால பேணுதலுக்காக என்னுடைய ஜனாசாவை தொலை வைக்கிறவங்க அரசோடு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னா ஒரே ஒருவர் மட்டும் அதற்கு முன்னோசூர் வெளியில்லாகும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னவுடன் அவர்கள் வந்து தொலை வைத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். எனவே கண்ணியமிக்க முமினியங்களே, கடைசி காலகட்டத்தினுடைய தனிமை என்பது உண்மையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட தனிமையை விட்டும் பாதுகாப்பு தேட சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல வலீத் என்பவனுக்கு இறுதி காலத்தில் உடன் இருக்கிற ஆண் மக்களை கொடுத்தேன் என்று குர்ஆன் சொல்கிறான். குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான். எனவே அப்படிப்பட்ட நியமத்துக்கள் அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய நியமத் நம்முடைய வயதான காலகட்டத்தில் இறுதி காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு இருக்கிற பெரிய நசீபு கிடைக்குமானால் உண்மையில் அது மிகப்பெரிய பாக்கியம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட இறுதி காலகட்டத்தில் வயதான காலகட்டத்தில் அந்த தனிமையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பானாக. நம்முடன் இருக்கிற நசீபையும் நாம் அவர்களுடன் இருக்கிற நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. வாக்குர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.